உலகெங்கமுள்ள வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூலிகை மருத்துவம் வாயுக்கான மருத்துவம். வாயுனா நம்ம எதை சாப்பிட்டாலும் வாயு வந்துருதுன்றாங்க. எதை சாப்பிட்டாலும் எனக்கு வந்து இங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்றாங்க. ஏன் வலிக்குது? அவங்க சாப்பிட்ற உணவுகள் வந்து சரியில்லை. இன்னைக்கு வந்து வாயுக்கு வந்து சரியான இதை வந்து ஓமத்தை பயன்படுத்தணும். இதை வந்து நம்ம இன்னைக்கு கடைக்கு போனால் ஓம தண்ணி கொடுங்கன்னா ஓம தண்ணி கொடுப்பாங்க. அதை குடித்தா ரெண்டு முறை வாயு வரும், அதனால் சரியாயிடுச்சுணும். இன்றைக்கி போனீங்கன்னா எந்த ஒரு கலர் எடுத்தாலும் அதில் வந்து அதிக அளவு வாயுவை செலுத்தியிருப்பாங்க. அதை குடிக்கும்போது ரெண்டு முறை ஏப்பம் வரும், எனக்கு அந்த கலர் குடித்தா தான் சரி வரும்னுவாங்க. அதெல்லாம் சரி வர அதில் அதிக அளவு வந்து ரசாயனம் கலந்துருப்பாங்க. அந்த ரசாயனம் போய் உள்ளே வந்து ரணமாக்கிறோம். வாயுவை வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் எந்த நேரம் ரணமாக்கி அந்த வாயுவை பார்த்திங்கன்னா ஏப்பம் வந்து பெரிய சத்தம் கேட்கும். அவங்க வந்து ஏப்பம் விட்டாலே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்ன பக்கத்தில் இந்த மாதிரி ஏப்பம் விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு, ஏன்னா அந்தளவு வாயுவை வெளியேற்றும். சிலர் அதெல்லாம் சாப்பிட்றாங்க. அது இல்லாமல் இந்த ஓமத்தை பயன்படுத்தணும்னா வாயு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வெளியாகும். உங்களுக்கு மலத்தின் வழியாகவும் வாயு வெளியாகும். மலை குழாய் வழியாக வெளியாகும் போது உங்களுக்கு வந்து கஷ்டமே இருக்காது. வலியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். அதோடு சேர்ந்து பூண்டை பயன்படுத்துகிறோம். பூண்டை பயன்படுத்தும் போது எப்படியாப்பட்ட வாயு இருந்தாலும் சரியாகும். நீங்கள் முட்டை சாப்பிட்ருந்தாலும் சரி, வேறு ஏதாவது சாப்பிட்ருந்தாலும் சரி, கிழங்கு வகைகள் சாப்பிட்டு உங்களுக்கு வந்து வாயு தொல்லை இறந்தாலும் சரி, சிலருக்கு வந்து கடலைப்பருப்பு சாப்பிட்டா வாயு வந்துடும், சிலருக்கு மொச்சப்பயிர் சாப்பிட்டா வாயு வந்து, எந்த வாயுவாக இருந்தாலும் இந்த பூண்டு கலைக்கக்கூடியது. பூண்டு வாயுவை மட்டும் இல்லை அங்கே இருக்கிற சளிகளையும் கரைச்சிரும். அதோடு சேர்ந்து நம்ம சுக்கு சேர்க்குறோம். சுக்கு வந்து சேர்க்கும்பொழுது உள்ளே வந்து அந்த அதனுடைய காரத்தன்மை போய் பசியை தூண்டும், சளியை எடுத்துடும். சளிகளை எடுத்தாச்சுனாலே வாயு வெளியாகிறதுக்கு பாதை இருக்கும். மூக்கு நிறையா சளி அடைச்சிருந்தா காற்று வெளியாகாது. அந்த மூச்சு குழாய் வெளியாக போகிற காற்று மீண்டும் மேலே வரலைனாலே அந்த வாயு வயிற்றில் போய் சேரும். அப்போ வலி உண்டாகும், நெஞ்சு வலி அதிகமாக இருக்கும். நெஞ்சு வலிக்குது அப்படின்னா ஓடிடுவாங்க. நெஞ்சு வலிக்குதுன்னா அது வந்து மாரடைப்புன்னு கிடையாது. நெஞ்சு வலிக்குதுன்னா இடது கை பக்கம் முழுவதும் வலிக்கும், அந்த விரலெல்லாம் வலிக்கும், அப்போ தான் மாரடைப்புன்னு இருக்கும். சாதாரண நெஞ்சு வலினா அதிக அளவு நீங்கள் வந்து பாக்கு எங்கேயாவது ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் பாக்கு சாப்பிட்ருப்பீங்க, வெத்தலை பாக்கு போட்டிருப்பீங்க, இல்லை இந்த பிரியாணிக்கு பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டிருப்பாங்க. அந்த பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நெஞ்சு வலி வந்துடும். இந்த நெஞ்சு வலி எதனால் வருது? வாயு தொல்லையால் வருது. உடனே என்ன செய்யணும்? மூணே மூணு உப்புக்களை வாயில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை குடித்தோம்னா அந்த தொண்டை கீழே இறங்கினா அந்த நெஞ்சு வலி சரியாயிரும். இதோடு நம்ம மிளகு சேர்க்குறோம். மிளகு சேர்க்கும்பொழுது மிளகை சேர்த்தோம்னா அந்த சிறுநீர் பையில் போய் வாயு தங்கி அடிவயிறெல்லாம் வலிக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கீழே முழுவதும் குத்தும், பின்பக்கம் இடுப்பு எல்லாம் வலிக்கும். அவங்களுக்கு வந்து இடுப்பு வலி வந்துச்சுனாலே L4 L5 தான் பாதிப்பு. நம்ம உடனே அங்கே தான் போடணும், அதெல்லாம் கிடையாது. வாயு வெளியாயிடுச்சுன்னா சரியாயிரும். மலச்சிக்கலை வெளியாக்கணும். மலத்தை வெளியாக்குறதுல மிளகு வந்து ஒரு முக்கியமான மருந்து. மிளகை ஒரு நாலு மிளகு சேர்த்துட்டிங்கன்னா மலம் வந்து சுத்தமாக வெளியாயிரும். சிலர் வந்து மிளகு சேர்க்கறது கொஞ்சமாக இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி வாயு தொல்லை இருந்தால் ஒரு நாலு மிளகை சேர்த்துட்டிங்கன்னா அந்த வயிற்றில் உள்ள உபாதைகளை சரி செய்யும். உபாதைகள் சரியாகும்போது வாயு வந்து கண்டிப்பாக வெளியாயிரும். வாயு வெளியாயிடுச்சுன்னா நெஞ்சு வலி இருக்கவே இருக்காது. இதோடு சேர்த்து நம்ம மஞ்சள் சேர்க்குறோம். மஞ்சள் ஏன் சேர்க்குறோம்? மஞ்சள் சேர்க்கும்போது உள் உறுப்புகள் ஏதாவது பாதிப்பாக இருந்துச்சு, நீங்கள் உள்ள ரணமாக இருந்துச்சுன்னா அந்த ரணத்தில் போனாலும் வாயு வெளியாகவே வெளியாகாது. அந்த ரணத்தை வந்து தீர்க்கிறதுக்கும் உடலுடைய சூடை குறைக்கிறதுக்கும் பனைவெல்லாம் சேர்க்குறோம். பனைவெல்லாம் சேர்க்கும்போது உடல் சூட்டை குறைக்கும். உடல் சூட்டை குறைக்கும்போது உடல் சூடு குறைஞ்சாலே என்ன செய்வாங்க, சூடு ஆக ஆக தான் வாயுவே உண்டாகும். எப்படி அடுப்பில் சட்டியை வச்சு நெருப்பை கொளுத்தோம்னா மேலே புகை கிளம்புதோ அதே மாதிரி உடல் சூடாயிடுச்சுன்னா வயிற்றில் இருக்கிற அனல் வந்து வாயுவாக மாறி நெஞ்சில் வந்து சுத்தும். அப்போது உள்ளே இருக்கிற சூட்டை அமர்த்தினோம்னா அங்கே மேலே இருக்கிற வாயு குறையும். அதனால தான் சொல்லுவாங்க அடுப்பில் விறக ஒரு விறக வெளியில் இழுத்தா கொதிக்கிறது குறையும்னா விறக கொஞ்சம் வெளியில் இழுவாங்க. அதே மாதிரி வயிற்றில் எரிச்சல் அதிகமாக இருந்தால் பனை வெள்ளத்தை ஊற்றுனீங்கன்னா பனை வெள்ளம் கொஞ்சம் கரைச்சி குடிச்சிட்டோம்னா வயிற்றில் இருக்க எரிச்சல் அடங்க, எரிச்சல் அடங்கினா வாயு குறையும். இந்த வாயு குறைஞ்சாலே வலி குறைய ஆரம்பிச்சிடும். இந்த வலி குறையிறதுக்கும் இந்த வாயு சரியாகிறதுக்கான மருந்தை இப்போ பார்க்கலாம். வாயுவில் சரி பண்ண இப்போ சுக்கு எடுத்துருக்கோம். சுக்கு வந்து 1 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம். மிளகு வந்து ஒரு 15 மிளகு. ஓமம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதுமானது. இதெல்லாம் வந்து தூளாக பண்ணி கடைசியாக தான் நம்ம வந்து போடணும். முதல்ல என்ன செய்யணும்? பால், ஆட்டுப்பால் வந்து ஒரு 200 மில்லி அளவுக்கு எடுத்து நல்லா அது கூட பச்சையாக இருக்கிறப்பவேவும் அந்த பால் கூடவே பூண்டு 200 மில்லிகிராம் பாலுனாக்கா அது கூட 50 கிராம் பூண்டு. அது எந்த பூண்டு? ஒரு பல் பூடு, ரசப்பூடு, குழம்பு பூடு, இப்படி பூடில் நிறைய வகை இருக்குது.
அதை நல்லா நம்ம தோல் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும். ஒரு வேளைக்கு சாப்பிட்றதுக்கு அந்த வாய்வு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது. பின்னாடி வந்து சுமை தூக்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கனாக்கா ரொம்பவே அவதிப்படுவாங்க. அந்த வாய்வானது வந்து முட்டி முட்டிக்கு பொஜத்துலேயும் முட்டி கால்லையும் கணுக்கால்கள்லையுமே வந்து அந்த வலி கீழே இறங்கி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கங்கே உருண்டையாக உருண்டையாக திரண்டுக்கிட்டு மூச்சு பிடிப்பு அந்த வாய்வு வந்து நல்லா குத்தல் எடுக்கும். அப்படி இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, மூச்சு கூட விட முடியாது, சாப்பிட முடியாது, நீட்டி நிமிந்து படுக்க முடியாது. அவங்க மூச்சு திணறல் எடுத்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அப்போ அதை சுத்தமாக நம்ம அந்த பூண்டு வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்து சுத்தம் பண்ணி அதை நல்லா வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கிடலாம். நீல வாக்கில் வெட்டிக்கிடலாம், குறுக்கு வஸ்தில் வெட்டிக்கிடலாம். இதை முதல்ல வந்து அந்த 200 மில்லி பாலில் வேக வச்சிடணும். இந்த வயசானவங்க பெரியவங்கெல்லாம் வந்து கடின உணவு சாப்பிடுவாங்க அல்லது நேரம் தவறி சாப்பிட்றதுனால வாய்வு வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து 3 நாளைக்கு ஒரு முறை 8 நாளைக்கு ஒரு முறை நாங்கள் வந்து மலங்கழிக்கிறோம், மலச்சிக்கல் இருக்குது, அது போக அப்படி போக முடியாதவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அதிகமாகவே நெஞ்சுவலி இருக்கும், அவங்களுக்கு அதிக வாய்வு தொல்லை இருக்கும். அப்படி வயசானவங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் வந்து நேரத்துக்கு கொஞ்சமாவது அவங்க சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு நேரம் தவறி சாப்பிட்டு அந்த மாதிரி வாய்வு வந்து வாய்வு தொல்லையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு 50 கிராம் பூண்டு பாலில் வேக வச்சு இந்த மருந்து தயாரிக்கும் முறையை இப்போ நம்ம செய்கிறத அவங்க காலையில் காலையில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை கொடுத்துட்டு வந்தாங்கனாக்கா அந்த மாதிரி அவங்களுக்கு மலச்சிக்கலும் இருக்காது, அவங்க நேரம் தவறி சாப்பிடாமல் டயத்துக்கு சாப்பிட்டுட்டு இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா அந்த நெஞ்சு வலி வாய்வு தொல்லை எல்லாமே போய் சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து குணமடைஞ்சிருவாங்க. பூண்டு வந்து பாலில் நல்லா வெந்துடணும். வெந்து பாலில் வந்து கொஞ்சம் நல்லா வெந்த உடனே பாலும் சுண்டும், அந்த பூண்டும் நசுக்கி பார்த்தாக்கா நல்லா வெந்திருக்கும். நம்ம ஓமம், மிளகு, சுக்கு இதெல்லாம் வந்து கூட சேர்ந்து நம்ம ஒன்றா லேகிய மாதிரி ஆயிரும். வாழைக்காய் பச்சி, உருளைக்கிழங்கு அது இந்த மாதிரி சாப்பிட்டவங்களுக்கு சேராமல் இருக்கா, முட்டை சாப்பிட்டு அவங்களுக்கு வாய்வு தொல்லை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. மொச்சக்கொட்டை, கொத்தவரங்காய்ன்ற சீனி அவரைக்காய்னு சொல்லுவாங்க, மதுரை பக்கம் சீனி அவரைக்காய்ன்னு சொல்லுவாங்க. அந்த காய் சாப்பிட்றவங்களுக்கும் இந்த சோளத்தில் வந்து கூழ் பண்ணி களி பண்ணி சாப்பிட்றவங்களுக்கும் அவங்களுக்கும் கூட சோளம் சாப்பிட்டதுனால எங்களுக்கு வாய்வு தொல்லை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாய்வு எந்த ஒரு உணவுகள் சாப்பிட்டு வர்ற வாய்வாக இருந்தாலும் இந்த இப்போ நம்ம தயாரிக்கிற இந்த மருந்தை சாப்பிட்டுட்டாங்கனாக்கா அந்த உணவு சாப்பிட்டு வாய்வு தொல்லை வந்ததெல்லாம் சீக்கிரமாகவே சரியாயிரும். பனைவெல்லாம் நம்ம தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கிறோம். பனைவெல்லாம் வந்து கடைசியில் தான் போடணும், முதல்ல போட்டக்கூடாது. பூண்டு வேகிறதுக்கு முன்னாடி பனைவெல்லம் போடவே கூடாது, போட்டிங்கன்னா பூண்டு வேகவே வேகாது. அதனால் பூண்டு வெந்ததுக்கப்புறம் தான் பனைவெல்லம் போடணும். அவங்க இனிப்புக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து பனைவெல்லம் சேர்த்துறணும். அந்த பூண்டு நல்லா வெந்த பிறகு வெந்து பாலும் அந்த பூண்டும் வந்து நல்லா சரி சமமாக இருக்கும். 75 கிராம் பனைவெல்லம் சேர்த்துக்கலாம். கடைசியாக மஞ்சள் தூள் சேர்க்கணும். காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் இதை ஒரு ஆள் அப்படியே சாப்பிடும், இதுதான் அவங்களுக்கு உணவு. எப்படி வலியாக இருக்கட்டும், 3 நாளில் அந்த வலி சரியாயிரும். அந்த இடுப்பு பிடிச்சிருக்கு, என்னால் நடக்க முடியல, நிமிர முடியல, என்னால் குனிய முடியல, 8வது முதுகு இப்படி தொட முடியலன்னுவாங்க, 2 கையை தூக்க முடியலன்னுவாங்க, எதுவாக இருந்தாலும் 3 நாளில் சரியாயிரும். இது பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி வந்துருச்சு, எனக்கு இடுப்பில் பிடிச்சிக்கிடுச்சுன்னா குனிஞ்சவங்க நிமிரவே மாட்டாங்க. இப்படியே என்ன சொல்லுவாங்க, இப்படி வளைஞ்ச மானைக்கே வில் வளைவிலேயே இடுப்பு இருக்கும், அவங்களால நடக்க நிமிர முடியாது, நிமிர்ந்தால் நெஞ்சு அடைக்கும், இல்லை அவங்களுக்கு வந்து வலி வந்துடும், மயக்கம் வந்துடும், அதெல்லாம் வந்து 3 நாளில் சரியாயிரும். இது வந்து சாப்பிட்ட அன்னைக்கே உங்களுக்கு மாற்றம் தெரியும். இன்றைக்கி காலையில் சாப்பிட்டோன்னா மத்தியானத்துக்குள்ளே கொஞ்சம் வலி எல்லாம் குறையும், ஆறுதலாக இருக்கும். அப்போ வீட்டில் கொஞ்சம் வேலையே செய்யக்கூடாது, அமைதியாக உட்காந்துடணும், ஓய்வு எடுக்கணும். ஓய்வு எடுக்காமல் நாங்கள் வந்து தினந்தோறும் எங்கள் வேலை வேறு வழி இல்லைன்னா மொத்தமாக ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டால் 10 நாளைக்கு 1 மாதத்துக்கு என்ன செய்கிறது? அப்போ சில ஓய்வு எடுக்கணும். இப்போ வந்து யாருமே ஓய்வு எடுக்கிறதே கிடையாது. ஏன்னு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமையா இன்றைக்கி வந்து அந்த ஊருக்கு போனோம் இந்த ஊருக்கு போனோம், ஓய்வே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு எடுத்தால் தான் உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும்,
கண்டிப்பாக இவ்வளோ நேரம் வேலை செஞ்சால் இவ்வளோ நேரம் ஓய்வு கொடுக்கணும். 24 மணி நேரம் வேலை செஞ்சாலும் உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும், உள் உறுப்புகள் எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுக்கணும். ஓய்வே கொடுக்கலன்னா எல்லாமே நம்மக்கிட்ட ஓய்வு எடுத்துக்கிறோம். சாதாரணமாக காய்ச்சல் மாதத்துக்கு ஒரு முறை வருதுன்னா அது உடம்பு நல்ல உடம்பு. காய்ச்சல் வந்ததுமே ஓடி போயிடுது, என்னமோ வந்துருச்சு காய்ச்சல்னு. ஒன்றும் கிடையாது, உடல் வந்து ஓய்வு கேட்குதுன்னு அர்த்தம். பேசாமல் அன்னைக்கு சாப்பிடாமல் அமாவாசை அன்னைக்கு இருந்தால் அன்னைக்கு விரதம் இருந்து அன்னைக்கு வந்து யாருக்குமே பசிக்காது. ஆடு மாடு கோழி நாய் எதுக்குமே பசிக்காது. மனுஷனுக்கு மட்டும்தான் அன்னைக்கு அந்த கடாக்கறி முதற்கொண்டு வெட்டி சாப்பிடும் அமாவாசை ஆனாலும். அதுவும் கிடையாது, பசிக்காது அன்னைக்கு. அன்னைக்கு பசிக்காத அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தோம்னா பசிக்காமல் இருக்கும், உள் உறுப்புகள் நல்லா இருக்கும். அன்னைக்கு விரதம் இருந்தோம்னா உடல் திடகாத்தியமாக இருக்கும். அதை கணக்கு வச்சுட்டு அந்த மாதிரி இந்த மருந்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.